நாம இன்னைக்கு பார்க்க போறது காப்பரிசி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: ஊற வச்ச பச்சரிசி, வெல்லம், பொட்டுக்கடலை, ஏலக்காய் பொடி, தேங்காய். ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் பச்சரிசியை சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. பெரிய கடாயை எடுத்து அதை சூடு பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடாயோட சூட்டில் அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகி அரிசி வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொன்னிறம் ஆற வரைக்கும் அதை வறுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி எல்லா அரிசியும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயோட சூட்டில் 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே கடாயில் 200 ml தண்ணி சேர்த்து 200 கிராம் வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வெல்லம் தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் கம்மியாகி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வெள்ளை பாகு லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌனுக்கு ஆன உடனே ஒரு கம்பி பதம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக ஊற்றி பாருங்கள். கொஞ்சம் திக்காக ஸ்ட்ரிங் மாதிரி அது விழுதான்னு பாருங்கள். இப்போது வறுத்து வச்ச பொட்டுக்கடலையும் துருவின தேங்காயையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்குறையாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் ஆகக்கூடாது. வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம இப்போது செஞ்சு வச்ச வெள்ளைப்பாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டுடலாம். இந்த சூட்டோடைய கோயிலில் கொடுக்குற மாதிரி காப்பரிசி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க.